ஜெய் ஜெய் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சுப்பலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜுங்க, உண்மையாக இங்கே வந்து படிச்சு வந்தால் ஒருத்தா என்ன மாதிரி ஒரு காலேஜ் இது, இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, இதெல்லாம் உண்மையாக இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் தான் இருக்குது. அண்ட் மதுரையை சுற்றி இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு இந்த காலேஜ் வந்து எப்படி சொல்ல, ரொம்ப வந்துட்டு நான் சூப்பராக சொல்ல மாட்டேன், ரொம்ப சுமாராக சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட 3.6 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 15 மேலே வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல அப்படின்னா உங்களை வந்து ஒரு சைடு ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இன்னொரு சைடு ரொம்ப வந்து ஃப்ரீடமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் வந்து உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிக்டான சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஃபெஸ்ட் நடக்கும், இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ரெண்டு சைடுமே வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொன்னோம். கேம்பஸ் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய காலேஜஸ் நிறைய நல்ல காலேஜஸ் எல்லாமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறபோது இன்னும் பழைய காலத்தில் இருக்குங்கிறது அந்த ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் அதே மாதிரி காலேஜ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அண்ட் எக்ஸாம்ஸுமே வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பாஸ்ட் இயர்ஸ்லேயே வந்து நல்ல ஸ்ட்ரிக்டாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பட் ஆனால் ஈஸி டு கிளியர். ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசின வரைக்கும் 5% கூட வந்து அரியர் வைக்க மாட்டாங்க ப்ரோ, மோஸ்ட்லி கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேம்பஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த ஃபேன்சியான ஐட்டம்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு வந்து ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ் வேணும், ஹைடெக் லேப் வேணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நார்மலாக சிம்பிளாக வந்து ஹம்பிளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இன்னுமே வந்து பழைய கரிக்குலம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்தளவு அப்டேட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே வந்து நல்ல பெட்டரான வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் இங்கே வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். பட் ஆனால் கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து லிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்க இருக்கக்கூடிய வந்து ரிசோர்ஸஸில் எந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தாங்க கைஸ் நடப்பாங்க. உங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எங்கெங்கே கீழே விடுறீங்களோ அங்கங்கே தூக்கி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த காலேஜில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே இன்டர்ன்ஷிப்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பண்ணிடுங்க, டவுட்டே கிடையாது. சரி ப்ரோ, இப்போ நான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஹாஸ்டல்ஸ் வந்து நான் வந்து பேசினேன் கைஸ், ஹாஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் வந்து சிங்கிள் ரூமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து நீங்கள் டேரெக்டாக போய் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் சிங்கிள் ரூம்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு விஷயம். ஆனால் ஹாஸ்டலில் நான் சிங்கிள் ரூம்லாம் தெரியும் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபுட்டை பொறுத்தவரை ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கும், நீங்கள் ஒரே போனாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் எஸ்எஸ் அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து கண்டிப்பாக ஃபீ கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அதாவது எப்படின்னா உங்களை வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் கம்மிங் டு முக்கியமான விஷயம், பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ எப்படி ப்ரோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ். இப்போ எப்படின்னா உங்களை வந்து நல்ல டேலண்ட் இருக்குது, ரொம்ப வந்து ஹைடெக்கான வந்துட்டு ஒரு ஐடியா மைண்ட் செட் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்கோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து ட்ரபுள் வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே வரக்கூடிய கம்பெனிஸ் அப்படிங்கிறது லிமிட்டட் தான். இப்போ வந்து மெஜாரிட்டி கம்பெனிஸுங்கிறது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். மேஜர் எம்என்சியை விட உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் தான் அதிகமாக வரும். ஸோ அப்படிங்கிறப்போது அவங்க வந்து யார் ரொம்ப திறமையாக இருக்காங்களோ அவங்க தான் ஹேர் பண்ணுவாங்க, மிச்ச பேரும் வந்து ஹேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற வந்து ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் பாஸ்ட் இயர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 LPO, லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 2 LPO வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு விஷயம் தான், டவுட்டே கிடையாது. பட் அப் டு 75% வரைக்கும் பாஸ்ட் இயர்ஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் டிபெண்ட்ஸ், ஒரு ஒரு வருஷம் வந்து கண்டிப்பாக மாறிட்டு தான் இருக்கும். ஆனால் அது வந்து மோர் ஆஃப் ஆல் அந்த பசங்களோட திறமை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு திறமை இருந்துச்சப்பனா கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும், அதை பொறுத்து தான் உங்களை வந்து ஜாப் உங்கள் கெரியர் எல்லாமே. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் எங்கே படித்தாலும் சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல 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 வந்து நாலேஜ் கெயின் பண்ணுங்கள், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அதுலேருந்து கற்றுக்கோங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது நீங்கள் உங்களால் வந்து பதில் சொல்ல முடியும். ஏதோ நம்ம வந்து படித்தோம் ஒப்பிச்சோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கையே வந்துட்டு வேலைக்காகாது. ஸோ ரொம்ப 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 ஃபோக்கஸ்டாக இருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஓரளவு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.